வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் விஜயில். பிரதமரோட பேச்சு வந்து முதல்கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளிப்பட்டிருக்கு. இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து வெளிப்படையா ஆக்ரோஷமா வந்து அவரோட மதவாத கருத்துக்களை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லியிருக்காரு. இப்ப தமிழகத்துல வந்தா ரொம்ப சாஃப்ட் கார்னரா போறாரு. எம்ஜிஆர் பேரை பேச, ஜெயலலிதா பேரை பேசுறது, அந்த மாதிரி கொஞ்சம் இதோ போயிட்டு இருக்காரு. நார்த்ல போனா அப்படியே கொஞ்சம் ரக்கட்டா மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா. அதுவும் ராஜஸ்தான்ல பேசின பேச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருந்தது. மெஹனத் கி கமாய் கா பைசா குஸ்பேட்டோ கோ தியா ஜாயேகா ஆப்கோ மஞ்சூர் ஹை யே காங்கிரஸ் கா மேனிஃபெஸ்டோ கஹ ரஹா ஹை கி வோ மாதாஓ பெஹனோ கா சோனே கா ஹிசாப் கரேங்கே உஸ்கி ஜட்தி கரேங்கே ஜான்காரி லேங்கே ஆர் ஃபிர் உஸ் சம்பத்தி கோ பாண்ட் தேங்கே ஆர் உன்கோ பாட்டேங்கே. जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है. भाइयों बहनों, ये अर्बन नक्सल की सोच मेरी माताओं बहनों, ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे, यहां तक जाएंगे. मैं कहने वणक्कम अरिवु. वणक्कम अड़गे. மணிப்பூரில் சில பூத்துகளில் மட்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இப்போ போயிட்டுருக்கு. April 19 அங்கே நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது தானே? ஆமாம், முடிஞ்சிருக்கணும். அங்கே மணிப்பூரில் வந்து 2 தொகுதி தான் இருக்குது. ஒன்று வந்து இன்னர் மணிப்பூர், இன்னொன்று அவுட்டர் மணிப்பூர். அதற்கான 2 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுமே வந்து April 19 நடந்தது. நடந்து முடிஞ்சு 72% ஓட்டர்லாம் வந்துச்சு. ஆனால் அன்னைக்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில பூத்துகளில் நடந்த வாக்குப்பதிவு வந்து செல்லாது. ஏன் கேட்டோம் அப்படின்னா, அங்க வந்து சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. பூத்தை கேப்சர் பண்றது, இவிஎம் மிஷின் உடைக்கிறது, அந்த மாதிரி தொடர்ந்து சில அசம்பாவிதங்கள் நடக்கிறதுனால அந்த சில பூத்துகள்ல மட்டும் தேர்தலை வந்து செல்லாதுன்னு அறிவிச்சு இன்னைக்கு மறுபடியும் வந்து அந்த 11 பூத்துகள்ல மட்டும் மறுவாக்குப்பதிவு போயிட்டு இருக்கு. இந்த மறுவாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கு. இதே சமயத்துல பிரதமர் மோடி வந்து ரொம்ப ஆக்ரோஷமான சில விஷயங்களை பேசி அது பெரிய சர்ச்சையாகவும் அதிர்வலைகளையும் நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக தேர்தல் ஆணையம் வந்து தெளிவான ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தது. தேர்தல் தேதி அறிவிக்க போதே மதம் சார்ந்து பிரச்சாரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது. ஆனால் அதெல்லாம் பிரதமர் பேசுகிறாரு. அப்படி பேசுகிறப்ப ராஜஸ்தானில் ஒரு பொதுக்கூட்டத்தில், பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசின பிரதமர் வந்து, காங்கிரஸ் வந்து உங்களுடைய வளங்கள் எல்லாம் எடுத்து நம்மளுடைய வளங்கள், உங்களோட நம்மளுடைய வளங்கள் எடுத்து, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதெல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகுது. இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக குழந்தைய பெற்றுக்குப்பாங்க. ஊடுருவி வந்தவங்க, ஊடுருவி வந்தவங்க அவங்களுக்கு கொடுக்க போகுது. இவங்களுக்காக நீங்கள் வாக்களிக்க போறீங்க. இது வந்து காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே உத்தரவாதமாக இருக்கு, வாக்குறுதியாக இருக்குன்னு அளவுக்கு பேசியிருக்காரு. இந்த சம்பவத்தை பேசுறப்பவே அவர் என்ன சொல்றாரு, 2006 மன்மோகன் சிங் வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்ற ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, நாட்டினுடைய வளர்ச்சியில எல்லாருக்கும் சம பங்கு இருக்கணும், குறிப்பா இஸ்லாமியர்களுக்கும், குறிப்பா சிறுபான்மையர்களுக்கும், அதிலும் குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு வந்து பங்கு இருக்கணும். அவங்களுக்கான முன்னேற்றத்துக்கான திட்டங்கள்லாம் வகுக்கிறோம், நாட்டினுடைய வளங்கள்ல அவங்களுக்கும் முன்னுரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை மேற்கோள் காட்டி தான் இப்ப பிரதமர் பேசியிருக்காரு. இதுதான் பெரிய அதிர்வலைகள்லாம் ஏற்படுத்தியிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, அறிவு பிரதமரோட பேச்சு வந்து முதல்கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளிப்பட்டிருக்கு. இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து வெளிப்படையா ஆக்ரோஷமா வந்து அவரோட மதவாத கருத்துக்களை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லியிருக்காரு. இப்ப தமிழகத்துல வந்தா ரொம்ப சாஃப்ட் கார்னரா போறாரு. எம்ஜிஆர் பேரை பேச, ஜெயலலிதா பேரை பேசுறது, அந்த மாதிரி கொஞ்சம் இதோ போயிட்டு இருக்காரு. நார்த்ல போனா அப்படியே கொஞ்சம் ரக்கட்டா மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா. அதுவும் ராஜஸ்தான்ல பேசின பேச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏன்னா பிரதமர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர், இந்திய அரசோட ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவர். அவர் வந்து தன் நாட்டு மக்களையே வந்து கொச்சைப்படுத்துற விதமா பேசினது வந்து உண்மையிலேயே வந்து கண்டிப்பாக ஏத்துக்கும் போதே விருப்பு வெறுப்பின்றி செயல்படுறாங்க. ஆமா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரதமரே வந்து தேர்தல் வந்துருச்சுன்றது ஒரே காரணத்துக்காக இந்த நாட்டோட இஸ்லாமியர்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறது எப்படி சரியாகும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பலமா கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இதே பிரதமர் தான் இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா April 19 3 நாளைக்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற பவுலர் வந்து முகமது ஷமி, அவர் நல்ல பிரபலமான ஒரு பிளேயர் தான், உலக கோப்பையில பாராட்டு பெற்ற பிரதமரால பாராட்டு பெற்ற, அவரோட பேரை சொல்லி தேர்தல் பிரச்சாரத்துல யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிற விதமா பிரதமர் பேசினாரு. ஆனா 2 நாளைக்கு அப்புறம் அப்படியே அந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் கம்யூனிட்டியவே அகைன்ஸ்டா பேசி
வாக்காளரை வந்து மறுபடியும் வந்து ஒரு பெரிய மதரீதியான ஆமா மதரீதியான வாக்குகளை பிரிக்கிறதுல வந்து அவரோட பேச்சு இருந்திருக்கு, நமக்கு தெளிவாவே தெரியுது. और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है. इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे. घुसपैठियों को बांटेंगे. क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा? आपको मंजूर है ये? ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे, उसकी जड़ती करेंगे, जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है. भाइयों बहनों, ये अर्बन नक्सल की सोच मेरी माताओं बहनों, ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे, यहां तक जाएंगे. मैं कहने आया हूं. அசாதுதீன் ஓய்வு வைச்சிருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காரு. 2002 இருந்து பிரதமர் வந்து ஒரே ஒரு வாக்குறுதிய உறுதியா வச்சிருக்காரு. அது என்னன்னா, இஸ்லாமியர்களை அவதூறுபடுத்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாக்குகளை எடுக்கிறது. இதை வந்து அவர் தொடர்ந்து ஒரே ஒரு வாக்குறுதியாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே போல சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய ஒரு தலைவரான சலீம் ஷெர்வானி என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த மதசார்பற்ற நாட்டில் ரொம்ப பாதுகாப்பாக உணர்றேன், இதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தான், அவங்க எங்களை வந்து அவ்வளோ பாதுகாப்பாக உணர வைக்கிறாங்க. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்து இஸ்லாமியர்களுக்கு இடையிலான இடைவெளி வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது, இது ரொம்ப வருத்தத்தக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிரதமர் வந்து என்ன சொன்னார், ராஜஸ்தான்ல இந்த மாதிரி முஸ்லீமோட மக்கள் தொகை வந்து பெருகிக்கிட்டே போகுது, நீங்க சொன்ன மாதிரி சட்டவிரத குடியேறினவங்க அதிகமா குழந்தை பெற்றிருக்கக்கூடியவங்க பெற்றுக்கக்கூடியவங்க, அதனால அவங்களுக்கு அதிகமா கொடுக்க போறாங்க, உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சதுல அவங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அது தரவுகள் படி பாத்தீங்க அப்படின்னா சரியான்னு கேட்டா அது பெரிய சந்தேகம் தான். ஏன்னா கவர்மெண்ட் டேட்டாலேயே வந்து இஸ்லாமிய மக்கள் தொகையோட ஹிந்துக்கள் மக்கள் தொகை தான் அதிகமாக அதிகரிச்சுட்டே இருக்கு. சொல்ல போனால் இஸ்லாமிய மக்கள் தொகை வந்து குறைஞ்சிட்டே தான் வந்து இருக்குது, ரொம்ப அதிகரிக்கலன்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் டேட்டா சொல்லுது. இன்னொரு விஷயம் வந்து, இப்போ பிரதமர் வந்து தேர்தல் வந்ததும் காட்டி மதவாத பிரச்சாரத்தை கையில் எடுக்கும்போது இப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து நிறைய சட்டவிரோத குடியேற்றங்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் இதுக்கான டேட்டாவை வந்து கவர்மெண்ட் வந்து பார்லமெண்ட்டில் வந்து இது வரைக்கும் சப்மிட் பண்ணல, அதாவது எந்தெந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்காங்கன்ற மாதிரி டேட்டா எதுவும் சப்மிட் பண்ணல இது வரைக்கும். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கும்போது தான் வந்து ஒரு பெரிய கேள்வி எழுது. பொறுத்திருந்து பார்ப்போம், எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் தான் அதில் நியாயமாக நடந்துக்கணும், நடந்துக்கணும் பெரிய எதிர்பார்ப்பே அதுதான். ஏன்னா வந்து ஒரு பிரதமரே வந்து ஒரு இப்படி ஒரு மதவாத பிரச்சாரத்தை கையில் எடுக்கும்போது தேர்தல் ஆணையம் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க. எல்லாருடைய கோரிக்கையாவது ஒரு இந்த சமயத்தில் வந்து நம்ம தமிழ்நாடோட மினிஸ்டராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு. ஆமாம், எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள் பல்வேறு வார்த்தைகள் கொண்ட விமர்சனங்களை தாண்டி அந்த ட்விட்டு பரவலா ஃபயரா இருக்கு. தேர்தல் ஆணையத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்கள் சொல்லிட்டு போட்டு ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. ரிப் எலெக்ஷன் கமிஷன், ஆர்ஐபி எலெக்ஷன் கமிஷனை போட்டு முடிச்சிருக்காரு. அதுதான் இப்போ நல்லா வைரலா போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான நடவடிக்கை இந்த விஷயத்துல எடுக்குது அப்படின்னு. எடுக்கணும்ன்றதான் மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, அறிவு இந்தியா கூட்டணி வந்து ஜார்க்கண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி நடத்தியிருக்காங்க. அந்த ரேலியில் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ராகுல் காந்தி இல்லாமல் நடத்தின ரேலின்னு சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ராகுல் காந்தி வந்து உடல்நிலை குறை காரணமாக டெல்லியிலேயே இருக்கிற ரேலியில் கலந்துக்க முடியல. இன்னொரு முக்கியமான அம்சம் அந்த ரேலியில் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பல கட்சிகள் தலைவர்கள்லாம் மேடையில் இருந்திருக்காங்க. அங்கே இரண்டு நாற்காலிகள் மட்டும் போட்டு அந்த நாற்காலிகள் மேலே அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் போட்டு ஒட்டி வச்சு தனி நாற்காலி போட்டிருக்காங்க. அவங்களுக்கான நாற்காலியும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இது ஏன் ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஜெயிலில் இருந்தாலுமே வந்து எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறோன்ற ஒரு வெளிப்பாடும், மோடி அரசுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒரு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறதுல அவங்களோட பங்கு இருக்கணுன்ற ஒரு வெளிப்பாடும் நம்ம காரணமாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறதுல. இதே சமயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இந்த ரேலியை வெட்டி ஒரு விஷயமும் இன்னொரு விஷயமும் இன்றைக்கி நடந்தது. இந்த கூட்டத்தில் பேசின அரவிந்த் கெஜ்ரிவாலோட மனைவி வந்து என் கணவரை வந்து திகார் ஜெயிலில் கொல்ல பார்க்குறாங்க, பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க.
ஏற்கனவே அவர் சுகர் பேஷண்ட், 20 வருஷமாக இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்சுலின் கொடுக்காம அவரை இது பண்ணுறாங்க, இது அவருடைய மரணத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் வந்து டெல்லி கோர்ட்டில் ஒரு பொதுநல மனு வழக்கு தொடர்ந்தார். அந்த மனு வந்து இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது டெல்லி உயர்நீதிமன்றத்தில். விசாரணைக்கு வரப்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் பெயில் கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு சொல்லி, எக்ஸ்ட்ரானரி பெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மனு விசாரித்த நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, இது வந்து கோர்ட்டினுடைய உத்தரவின் பேரில் தான் அவர் உள்ள சிறையில் இருக்கார், அதனால் இந்த மனு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டித்து அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கை தொடர்ந்து இந்த மனுவை ஃபைல் பண்ண அந்த மனுதாரருக்கு 75,000 ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அறிவு இப்போ பாஜக வந்து பல மாநிலங்களில் ஒரு பெரிய எதிர்ப்பலை சந்திச்சுட்ருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க. அதே மாதிரி ஒரு இதை வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து 5 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது, அதில் வந்து 3 தொகுதியில் வந்து பாஜக போட்டியிடலை. ஏன்னா ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் பெரிய இதுவாக சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் தான் அங்கேருந்து ஆர்டிகல் 370 ரத்து பண்ணி ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்க போகிறோம், தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம், 370 நீக்கணும், அதுக்கப்புறம் மக்கள் அங்கே பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் இருக்கணும் இருக்காங்க இருக்காங்கன்னே சொல்றாங்க, அமைதியாகவும் இருக்காங்க, எங்களோட ஆட்சியின் கீழே அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் ஏன் வந்து உங்க போட்டி போடலன்றது தான் எதிர்கட்சிகளோட பெரிய குற்றச்சாட்டமும் நம்மளோட பெரிய சந்தேகமாகவும் இருக்கு. அங்கே சட்டமன்ற தேர்தலில் இன்னும் நடக்கல, நீதிமன்றமே நடத்தணும்னு சொல்லியிருக்கு, ஆனால் இன்னும் அங்கே நடக்காம காலம் தாழ்த்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ 5 தொகுதி தான் இருக்கு, 2 போட்டி போடுறாங்க, நீங்க தான் வந்து அமைதியா இருக்குன்ற சொல்ற மாநிலத்தில் நீங்களே போட்டி போடலான்றது வந்து பெரிய சந்தேகத்தை தான் எழுப்புதீங்க. மணிப்பூர் உட்பட கிழக்கு வடகிழக்கு மாநிலங்களில் போட்டியிடாத கதை இந்த கதையும் இருக்கு, அப்படிதான் நம்ம ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. பறக்கல பிரபாகர் இப்ப மீண்டும் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, இவர் தான் மோடியின் மிகப்பெரிய தலைவர். ஆமா இவர், ஆமா அப்படி கூட சொல்லலாம். இப்ப சமீப காலத்துல அவர் தான் அவர் கொடுக்குற குடைச்சல் தான் ரொம்ப அதிகமா அவர் போயிட்டு இருக்கு. இப்போ தேர்தல் பத்திரங்களில் இவர் தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சார், அதுதான் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்திலே பெரிய ஊழல்ன்ற மாதிரி சொன்னார். இப்போ அவர் மறுபடியும் வந்து பிஎம் கேர்ஸ் ஃபண்டை வந்து ஒரு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. பிஎம் கேர்ஸ் ஃபண்டு வந்து இருக்கிறதுலே இன்னொரு மிகப்பெரிய முறைகேடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆமாம், இது தொடர்பாக ஆர்டிஐ போட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்காக கொரோனா காலத்தில் மத்திய அரசு ஊழியர்கள்லாம் தங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்தாங்க, அது போக பெரும் நிறுவனங்கள்லாம் வந்து கொரோனாவுக்காக பிஎம் கேர் ஃபண்டில் கொடுத்தாங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, டொனேட் பண்ணாங்க. இதை தான் நாங்கள் ஆர்டிஐயில் கேட்டோம், எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு கேட்டால் ஆர்டிஐ தரப்புலேருந்து வந்த பதில் என்ன அப்படின்னா, இதற்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம்னா அரசு சேர்ந்தவர் தானே அப்படின்னு தான் ஆர்டிஐ சொல்லியிருக்கு. நம்ம இதில் நம்ம எப்படி போய் நம்ம இது கன்ஃபார்ம் பண்ணுறது, பிஎம் கேர் ஃபண்ட்னா அரசாங்கம் தான். ஆனால் பிஎம் கேரோட ஃபண்டோடைய அந்த ரெகுலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா சட்ட, அதுலேயே வந்து என்ன இருக்குன்னா, அரசுக்கு கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு 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 கோட்டும் அதில் இருக்குது. இதே பெரிய பிரச்சனையாக இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவருடைய இந்த கமெண்ட்டில் வந்து இதை தான் சொல்லியிருக்காரு, அரசுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க, இதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. ஆக இதுதான் அடுத்த மிகப்பெரிய முறைகேடு, இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்காரு. இது இப்போ மறுபடியும் பாஜகவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இவர் எளிமையாக தமிழில் டக்குன்னு கன்வே ஆகிட்டதுனால இங்கே பெரிசா அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து பெரிய விவாதமாயிட்டு இருக்கு, பெரிய விவாதமாயிட்டே இருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோன்னா, நயினார் நாகேந்திரன் இப்போ தமிழகத்தில் தேர்தல் முடிஞ்சிச்சு, அவர் தான் பாஜகவோட திருநெல்வேலி வேட்பாளர். இப்போ சமீபத்தில் வந்து ட்ரெயினில் எடுத்துகிட்டு போன 4 கோடி பணம் வந்து அவருக்கான பணம் தான் சொல்லிட்டு எஃப்ஐஆர்லாம் போட்டு அந்த தொகுதியோட சுயேட்சை வேட்பாளர் ஹைகோர்ட்லாம் போயிட்டு இந்த மாதிரி இவர் மேலே சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டப்படி அமலாக்கத்துறை ED வந்து இவர் மேலே விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. அதை வந்து கோர்ட் வந்து தேர்தல் ஆணையத்தை கவனிக்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அதில் வந்து ஒரு மிக முக்கியமான நிகழ்வு சொன்னது போல் தேர்தல் நேரத்தில் 4 கோடி ரூபாய் பிடிக்கிறாங்க, அது அவருக்கு சொந்தமான பணம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கடைசியில் உறுதிப்படுத்தவும் படுது அது. அவர் தரப்புலேருந்து அவர் அதை மறுக்கிறார் இல்லைன்னு. இதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லையினுடைய சுயேட்சை வேட்பாளர் ராகவன்றது தான் வழக்கு போட்டார். நான் ஏற்கனவே அமலாக்கத்துறைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் தொடர்பாக சொல்லியிருக்கேன், அவங்க நடவடிக்கை எடுக்கல, நீங்கள் நீதிமன்றம் சொல்லுங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் கவனிக்கணும்னு சொல்கிறது நீதிமன்றம் சொல்லுது. இந்த வழக்கினுடைய விசாரணை இன்னைக்கு வந்தது நீதிமன்றத்தில். அப்போ என்ன கேட்குறாங்க,
அமலாக்கத்துறை சார்பாக வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க இல்லையா, அந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அப்படின்றது வந்து அமலாக்கத்துறையினுடைய சட்டவிரோத பண பரிமாற்றம் தடை சட்டத்தில் பட்டியலிடப்படலை, அதனால் இந்த வழக்கை இடி விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது, விசாரிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நாங்கள் அமலாக்கத்துறைக்கிட்டையும் விளக்கம் கேட்டு அதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட நீதிமன்றம் வழக்க விசாரணையை ஒத்தி வச்சிருக்கு. இது இப்போ மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அமலாக்கத்துறை நாயனார் மீது நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் வந்து, குஜராத்தில் வந்து சமீப காலமாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. பாஜக வேட்பாளர் மட்டும் கிடையாது, இப்போ மத்திய அமைச்சரும் கூட பர்சோட்டம் ருப்பாலான்றவரும் மத்திய அமைச்சராக இருக்காரு. இப்போ மறுபடியும் வந்து ராஜ்காப்பந்தரசில் அமைச்சர் இல்லை இல்லை, இப்போ வந்து அவர் மறுபடியும் குஜராத்தில் ராஜ்காட் தொகுதியில் வந்து பாஜக வேட்பாளராக போட்டிடுறாரு. அவர் சமீபத்தில் வந்து அங்கே பலமாக இருக்கக்கூடிய சத்திரிய கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை வந்து சொன்னார். அந்த கருத்தை வந்து அவர் வந்து திரும்ப பெறலை. அப்போ இருந்தே வந்து இந்த சத்திரிய சமூகம் வந்து அவர் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாஜக தலைமையிடமே சொன்னாங்க, இந்த இவர் வந்து வேட்பாளரை மாற்றுங்க, பர்சோட்டம் ரூபாலா வந்து போட்டியிடக்கூடாது, வேட்பாளரை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு பல டிமாண்ட்லாம் வச்சாங்க. ஆனால் இருந்துமே பாஜக தலைமை வந்து அவங்களோட கோரிக்கைக்கெல்லாம் எதுவும் செவிசாய்க்காம இப்போ ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணி தேர்தல் ரெடி ஆகிட்டு இருக்கார். இப்போ வந்து அந்த கம்யூனிட்டியோட தலைவர் வந்து ஜடேஜான்றவர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பர்சோட்டம் ரூபாலாவை பாஜக தலைமை வந்து ஏப்ரல் 22 இன்னைக்குள்ளே வந்து திரும்ப பெற்றுணும், இல்லை அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக வந்து இன்னும் போராட்டம் வந்து பல மடங்காக நாங்கள் வந்து பண்ணுவோம். ஏன்னா வந்து அவர் வந்து எங்களோட கம்யூனிட்டியை வந்து கொச்சைப்படுத்தி பேசிட்டாரு, அதனால் வந்து அவரோட வேட்பாளர் இதுவை வந்து அவர் திரும்ப பெறணும், பாஜக தலைமை வந்து இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்குள்ள எடுக்கல அப்படின்னா நாங்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணுவோம்ட்டு ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காரு, ஒரு எச்சரிக்கை கூட கொடுத்துருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம், வேட்பாளர் கருத்தை பின்வாங்குறாரா இல்ல தலைமை வந்து பின்வாங்குதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே சமயத்தில் கர்நாடகாவில் நடந்த ஒரு இளம் பெண்ணின் கொலை வந்து கர்நாடகா மாநிலத்தினுடைய அரசியலையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கான பெரிய நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. கர்நாடக அரசியல் வந்து அது அரசியல் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. கர்நாடகாவில் கல்லூரியில் எம்சிஏ பண்ண மாஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இளம் பெண் வந்து மாணவி வந்து தன்னுடன் படித்த முன்னாள் சக மாணவரால் கொலை செய்யப்படுறாரு. அந்த மாணவி வந்து காங்கிரஸ் கவுன்சிலரோட ஒரு மகள், காங்கிரஸ் கவுன்சிலருடைய மகள் தான் அவங்க. இந்த கொலையை தான் வந்து பாஜக என்ன சொல்லுது, லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா காரணம் வந்து கொலை செய்த நபர் அந்த ஆண் வந்து இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர், இது வந்து லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சித்தராமையா காங்கிரஸினுடைய முதல்வர், கர்நாடக முதல்வர், தனிப்பட்ட காரணங்களால தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரியான மத பிரச்சனைகள்லாம் இல்லைன்னு சொல்லியும் விளக்கம் கொடுத்துருக்காரு. உளவுத்துறையும் அதுதான் சொல்லுது, கர்நாடகனுடைய உளவுத்துறையாக தான் சொல்லியிருக்கு. இந்த சமயத்தில் தான் பாஜகவினுடைய மாணவர் அமைப்பான ஏபிவிபி அவங்க பஜ்ரங் தள் இவங்கெல்லாம் இணைந்து இன்னைக்கு கர்நாடகா முழுக்க ஒரு மிகப்பெரிய கடையடைப்பு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, பந்த் நடத்துகிறாங்க. அவங்க திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து இது லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த அந்த கொலை செய்தார் இல்லையா, ஆமாம், ஃபயாஸ் அவங்களோட அம்மா வந்து ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. ஆமாம், என் பையன் பண்ண தப்பு தான், மன்னிக்க முடியாத தவறு, செஞ்சுருக்கக்கூடாது, அவருக்கு சட்டத்தின்படி எவ்வளோ கடுமையான தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இந்த விவகாரம் வந்து ஆரம்பித்தது அந்த பெண் தரப்பில் இருந்து தான். அந்த பெண் தான் முதல்ல என் மகனை வந்து அப்ரோச் பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒரு வருடமாக காதலிச்சுட்டு இருக்காங்க, அது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த கொலை உண்டு, அதாவது கொலையான அந்த மரணித்த பெண் இருக்காங்க இல்லையா, இளம் பெண், அவங்களுடைய தந்தையும் ஒரு பிரஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்கன்னு சொல்கிறாரு. அது யார் யாருன்றது அவர் விளக்கமாக சொல்ல, வி அப்படின்னு தான் சொல்கிறார், நாங்கன்னு சொல்கிறார். நாங்கள் ஃபயாஸை பார்த்து பேசணும், நீங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் இந்துக்கள், இந்த திருமணம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னோம், அதுக்கப்புறமா தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவரும் விளக்கம் கொடுத்துருக்காரு. இதை லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லி இந்து இஸ்லாமியர்களுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாஜக வந்து பாஜக சேர்ந்த அமைப்புகள் வந்து போராட்டத்தின் மூலயமா அதை வெளியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இன்னைக்கு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா ஒரு இந்த விஷயத்தில் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு வந்து சிஐடிக்கு மாற்றிருக்கோம், சிஐடிக்கு மாற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல்
தனி சிறப்பு நீதிமன்றத்தையும் அமைச்சிருக்கும், விரைவில் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணையின் முடிவில் தான் இது லவ் ஜிகாத்தா இல்லை தனிப்பட்ட இரண்டு நபர்களுக்கான விவகாரத்தால் இந்த கொலை நடந்ததா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வருது. நம்மளும் அப்போ அது புரிஞ்சுப்போம் பார்ப்போம். நன்றி அறிவு. நன்றி அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.